சொத்து மருத்துவ இருக்கிற செலவுகளை செக் பண்ணிடலாம். ஒரு ஊருக்குலாம் போயிட்டு வந்திருக்கோம், சீஃப் மில் தான் ஃபுல்லாக. நம்ம வந்து எப்படி வெயிட் இருக்குங்கிறத பார்த்துடலாம். மிஷின் சரியாயிடுச்சு, நம்ம வெயிட் செக் பண்ணிடலாம். வாக்கிங் கிடையாது, அதனால இப்போ வந்து வெயிட் கூடி இருக்கு. இங்கே இங்கே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர் டயட் வாக்கிங் எல்லாமே கரெக்டாக போகும். முடிஞ்ச அளவு மே மந்த்ல நான் 7% அச்சீவ் பண்ணிடணும்னு வச்சுருக்கேன். பார்ப்போம், கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ வந்து வெயிட் செக் பண்ணியாச்சு, போய் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வாக்கிங் நடந்துடலாம். அவள் வெயிட் செக் பண்ணியாச்சு, 83 இருக்குது. கூடுது குறையுதுங்கிற மாதிரியே ஃபீலே பண்ணாதீங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு 50 days சேலஞ்ச் பண்ணும்போது கரெக்டாக 83 தான் வந்து நின்னோம். அதே 83 தான் எனக்கு வந்து திருப்பி வெயிட் கூடினாலும் சரி குறைஞ்சாலும் சரி மெயின்டைன் ஆகுது. அதுக்கு மேலே நம்மளுக்கு கூட மாட்டுக்கு ஒன்றுமே செய்யாது, அதனால் அது வந்து பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து வெயிட் கூடுது அப்படின்னு ஃபீலே பண்ணாதீங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டார்கெட் வெயிட் வந்து சீக்கிரம் அச்சீவ் ஆயிடும். இப்போ நாங்கள் வந்து எடுத்த ஃபுட்டு இது தான் வந்து எனக்கு வெயிட் போட்டிருக்கு. நான் ஒரு 2 நாள் ப்ராப்பர் வாக்கிங் டயட் இருந்தேன் அப்படின்னாலே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆயிரும். இப்போ நான் 2 நாள் வெயிட் செக் பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இப்போ நம்ம வந்து வாக்கிங் வந்து கன்டினியூ பண்ணிடலாம். நம்ம இப்போ வந்து வாக்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு 2000 ஸ்டெப் மார்னிங் வந்து போயாச்சு, அதுக்கப்புறமா நம்ம வந்து போய்க்கலாம். அதுமாதிரி வெயிட்டு கூடுறது குறையிறது வந்து எல்லாருக்குமே நார்மல் தான். நீங்கள் வந்து அதை நினச்சி ஃபீலே பண்ணாதீங்க. உங்கள் நீங்கள் பண்ணுறத பண்ணிகிட்டே இருங்க. நான் ஊருக்கு போனதுனால எனக்கு வெயிட் கூட தான் செஞ்சிச்சு. நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் காட்டுறேன். நான் வந்து இல்லை, நான் வந்து 1 நாள் 2 நாள் டயட் இருந்துட்டு நான் உங்களுக்கு வந்து பொய்யான வெயிட் கூட காட்டலாம், நம்ம வந்து குறைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதெல்லாம் வேண்டாம். நான் வந்து சீட் மீல் பண்ணேன், சீட் மீல் டே தான் காட்டுவேன். நான் வந்து என்ன சாப்பிட்றனோ அதை தான் உங்களுக்கு நான் அப்படியே அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். எல்லாரையாலையும் எல்லா நேரமும் டயட்டே பண்ணிகிட்டு இருக்க முடியாது தான். அதே மாதிரி தான் நானும். எனக்கு வந்து நான் ஊருக்கு போனேன்னா கண்டிப்பாக ஏதாவது சீட் மீல் நடக்க தான் செய்யும். நான் இங்கேனா கூட நான் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணிடுவேன். ஊரில் வந்து அம்மா கையால் அங்கே போய் யாரும் சாப்பிடாம இருப்பாங்களா? நான் வந்து நல்லா சாப்பிட தான் செஞ்சேன். அதெல்லாம் வந்து நம்மளால் கிவ் அப் பண்ணவே முடியாது. சாப்பிட தான் செஞ்சாகணும். நான் சாப்பிட தான் செஞ்சேன். இப்போவுமே நான் சொல்கிறேன் தான், மே மந்த்துக்குள்ளே நம்ம வந்து 75 டார்கெட்டை முடிஞ்ச அளவு அச்சீவ் பண்ணிடணும். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வருது, எனக்கு 3 நாள் தொடர்ந்து ஃபங்க்ஷன் தான் இருக்குது. அப்போ வந்து நான் வெளியே தான் சாப்பிட்டு ஆகணும். அப்போல்லாம் என்னால் டயட்டு கண்டிப்பாக முடியாது. அந்த டைமே எனக்கு கண்டிப்பாக வெயிட் போட தான் செய்யும். நான் வந்து போடாதுன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா வாக்கிங்லேருந்து எல்லாமே இருக்காதுன்னு தான் நினைக்கேன். இல்லை ஒரு வேளை நான் ஏதாவது டைம் கிடச்சிச்சுன்னா முடிஞ்ச அளவு வாக்கிங் போயிடுவேன். இப்போ வந்து வாக்கிங் முடிச்சாச்சு. இன் போய் நம்மளோட மேஜிக் ட்ரிங்கை வந்து குடிச்சிடலாம். மேஜிக் ட்ரிங்க் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல தொப்பெல்லாம் குறையும். உங்களுக்கு வந்து வெயிட் லாஸை விட நல்ல தொப்பை குறையுது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 வீக் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு அதோடய ரிசல்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தவங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும். அவங்க பண்ணியிருக்காங்க அது ஈஸியாக இருக்குது அப்படின்னா, நான் வந்து முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணி எனக்கு ஓகே நம்ம வந்து அப்லோட் பண்ணலான்னு தோணுன பிறகு தான் நான் அப்லோட் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா நான் பண்ணவே மாட்டேன். அதனால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து போய் அந்த மேஜிக் ட்ரிங்கை வந்து குடிச்சிடலாம். 11 o'clock போல் இன்னும் வந்து கொஞ்சம் சியா சீட் வந்து எடுத்துக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். நேற்று வந்து சூப் குடித்ததுனால நான் வந்து சியா சீட் எடுத்துக்கலாம். ஒருவேளை நேற்று சூப்பு பன்னீர் எல்லாம் சாப்பிட்டனாலே எப்படி எக்ஸ்ட்ரா 1 kg காட்ட தான் செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நாளைக்கு போய் செக் பண்ணால் தெரிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம வந்து போய் மேஜிக் ட்ரிங்கை வந்து குடிச்சிடலாம். இப்போ மார்னிங் ட்ரிங்க் வந்து நம்ம வந்து மேஜிக் ட்ரிங்க் வந்து எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸு லைட்டர். இப்போ நம்ம மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு தோசை, அப்புறமா இன்றைக்கி நல்லா முச்சக்கட்டை போட்டு குழம்பு வச்சேன், அதையே வந்து ஊற்றி சாப்பிட்ற போகிறேன். இதுதான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். மதியானத்துக்கு வந்து வீட் பிரெட் இருக்குது, அதை எடுத்துக்கலான்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஏதாவது ரெசிபி பண்ணேன் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணுறேன். இல்லை பண்ணுற ஐடியா இல்லை அப்படின்னா குழம்பு வச்சு சாப்பிட்ற மாதிரி எப்படி கொண்டு போயிடுவேன். அப்படி ஏதாவது பண்ணணும்னா ரெசிபி பண்ணணும்னா கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுறேன். சாப்பிட வேண்டியதான். இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணலாம். 1 hour later. இப்போ டைம் வந்து ஒரு 11 o'clock போக ஆகுது. 11 o'clock வந்து நம்ம வந்து ஒரு சியா சீடு வந்து ட்ரிங்க் எடுத்துக்கலாம்.
குடிச்சிட்டு லஞ்சில் மீட் பண்ணலாம். 2 hours later. இன்றைக்கான லஞ்ச் இது தான். ஒரு பவுல் அளவுக்கு மொச்சக்காய் வந்து நல்லா மசாலா மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது அப்புறமா ஒரு வீட் பிரெட், அப்புறமா புடலங்காய் கூட்டு. இதுதான் லஞ்சு. சாப்பிட்டுட்டு ஹலோ இல்லாமல் சாப்பிட்றீங்களே, அதுதான் டயட்டு. ஆமாம், ஓகே. நம்ம இதுதான் இன்னைக்கு லஞ்சு. சாப்பிட்டுட்டு மீட் பண்ணலாம். என்ன புஜித்து, புஜித்து மூஞ்ச என்ன பண்ணி வச்சுருக்கான்? அண்ணே என்ன பண்ணி வச்சுருக்கான்? சரி, ஓகே, சாப்பிட்டுட்டு மீட் பண்ணலாம். 3 hours later. இப்போ நம்ம வந்து ஈவினிங் வந்து இந்த ட்ரிங்க் வந்து எடுத்துக்கலாம், மேஜிக் ட்ரிங்க். நான் மார்னிங் ஒன் டைம், ஈவினிங் ஒன் டைம் வந்து எடுத்துப்பேன். இப்போ கொஞ்ச நாள் தான் விட்டுருந்தேன். இப்போ திருப்பி கரெக்டாக நம்ம டயட் ஃபாலோ பண்ணும்போது நம்ம வந்து இது எடுத்துக்கலாம். சும்மா ராகேஷ் எல்லாம் போடக்கூடாதுமா. ஓகே, இதை நம்ம வந்து இப்போ குடிச்சிடலாம். சுட சுட இருக்குது. உஜித் வராரு, நம்ம நவட்டி வச்சுட்டு குடிச்சிடலாம். குடிச்சிட்டு மீட் பண்ணலாம். அதை புஜித்து கமாயி இந்த இதை கொடுத்தேன், அப்படியே இதைய தூக்கி எரிஞ்சிட்டு தூக்கி எரியும். ஓகே, நம்ம இதை குடிச்சிட்டு மீட் பண்ணலாம். பப்பிள் ரேப் உடைக்கிறத பாருங்க. அவ அண்ணன் சொல்லி கொடுக்கான்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுது பாருங்க. அகே சிப்படியா உடைப்பாங்க, அதுவும் சேர்த்து குதிக்குது பாருங்க. கீழ் வீட்டில் ஆள் இருப்பாங்க, மேலே வந்துட்டு போகிறாங்க. பார்த்துக்கோங்க, கீழ் வீட்டில் இருந்தவங்க வீடியோ பார்ப்பீங்கல்ல, பார்த்துக்கோங்க. குதிக்கிறது இது ரெண்டு தான். புஜித்து ஜாலியாக விளையாடுது. கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு டெய்லி நம்ம வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அகேஷ் வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டாரு, சூப்பராக ஓட்டுறாரு. ஓகே, அவர் ஓட்டிட்டு பின்னாடி அவங்க அப்பாவும் புஜித்தும் வராங்க. நம்ம வாக்கிங் போயிடலாம். இன்னைக்குள்ள ஸ்டெப்பை வந்து 10,000 ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி நல்லா வேறு வர வர வாக்கிங் போயாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து திருப்தியாக வாக்கிங் போன மாதிரி ஒரு ஃபீலு. 10,000 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாக்கிங் முடிச்சுட்டு இன்னும் வந்து கொஞ்சம் நான் ஊருக்கெலாம் போயிட்டு வந்தனால ஒரு ஜாமான் வாங்கலாம். ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு டின்னரில் மீட் பண்ணலாம். டின்னருக்கு ஒரு கோதுமை அடையும், அப்புறமா கொஞ்சோண்டு பொடி, செக்கியோட பொடி வந்து எடுத்திருக்கேன். இதுதான் இன்றைக்கி நைட் டின்னரு. சாப்பிட்டுட்டு க்ரீன் டீயில் மீட் பண்ணலாம். அகேஸ்ட்டு தோசையும் குழம்பும் கொடுத்துருக்கேன், சாப்பிடு. நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு ஒரு கிளாஸ் எப்பவும் போல் க்ரீன் டீ. அவ்வளோதான், இதோட விளாக் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்கிங்களா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா சுட சுட அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி ஊதி குடிங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.